கர்னல் ஜான் பெனிகுயிக். தென் மாவட்ட மக்களுக்கு இன்னைக்கும் குடிநீர் பிரச்சனைக்கும் சரி, விவசாய பாசனத்துக்கும் சரி, முழு ஆதாரமா விளங்கிட்டு வர்றது முல்லை பெரியாறு ஆறுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த முல்லை பெரியாறு ஆற்றுக்கு ஆதாரமா இருக்கிறது முல்லை பெரியாறு அணைன்னு தான் சொல்லணும். இந்த அணை தமிழக கேரள எல்லையில அமைஞ்சிருக்கு. இந்த அணை கட்டப்பட்டிருக்கிற இடம் கேரளாவுக்கு உரிமையானது. கிபி 1895 கட்டப்பட்ட இந்த அணை பல தடைகளை தாண்டி இன்னைக்கும் கம்பீரமா உயர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் இந்த அணையை கட்டித்தந்த கர்னல் ஜான் பெனிகுயிக்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே இந்த அணையை கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டது ராமநாதபுரம் மன்னர் சேதுபதின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. கிபி 1798 அப்போதைய காலகட்டத்துல மதுரை ஜில்லா ராமநாதபுரம் ஜில்லா தண்ணீர் இல்லாம வானம் பார்த்த விவசாயமா இருந்துட்டு வந்திருக்கு. அந்த நேரம் குடிக்க கூட தண்ணீர் இல்லாம அங்க வாழ்ந்த மக்கள் சோமாலியாவில இருக்கிற மக்களை போல மெலிஞ்சு காணப்பட்டிருந்திருக்காங்க. இவங்களோட பஞ்சத்தை போக்க மன்னர் சேதுபதி பெரியாறு நதிகளை இணைச்சு அங்க ஒரு அணை கட்டி தண்ணீர் முழுவதையும் மதுரை ராமநாதபுரம் பகுதி மக்களுக்காக கொண்டு வர முடிவு செய்கிறாரு. அதன்படி இதுக்காக முத்து இருளப்பிள்ளை தலைமையில 12 பேர் கொண்ட குழுவை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அனுப்புறாரு. அந்த 12 பேர் அடங்கிய குழு அங்கேயே தங்கி காடுகளை அழிச்சு அணை கட்டுற இடத்தை தேர்வு செய்யறதோட மட்டும் இல்லாம அணை கட்டுறதுக்கான செலவையும் மதிப்பீடு செஞ்சு மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போதைய காலகட்டத்துல இதற்கான செலவு அதிகங்கிறதால நிதி இல்லாம இந்த திட்டத்தை கைவிட்டதா வரலாற்று குறிப்புகள் மூலமா நம்மால தெரிஞ்சுக்க முடியுது. கிபி 1807 மதுரை ஜில்லா கலெக்டரா இருந்த ஜார்ஜ் பாரிஸ்ங்கிறவரு முல்லை பெரியாறு அணை கட்டக்கூடிய இடத்தை ஆய்வு செய்ய ஜேம்ஸ் கால்டுவெல்லுக்கு உத்தரவிடுறாரு. அதன்படி அவரோட ஆய்வுலையும் இந்த திட்டம் சாத்தியமில்லைன்னு அறிக்கை கொடுக்கவே மறுபடியும் இந்த அணை பத்தின அறிக்கை மூளையில சேர்க்கப்படுது. காலச்சக்கரம் சுழல சுழல பஞ்சமும் பட்டினியோட மக்களோட வாழ்க்கையும் பயணமாச்சு. கிபி 1837 ஆங்கிலேயரால நியமிக்கப்பட்ட கர்னல் பேபருங்கிறவரு சின்ன முல்லையார மண்ணணை மூலமா கடலுக்கு போற தண்ணீரை தமிழக மக்கள் பயன்பாட்டுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யறாரு. அதன்படி அந்த மண்ணணை கட்டுற வேலையில மக்களோட முயற்சியால ஈடுபட்டப்போ அங்க அவங்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமா மக்கள் இறக்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பஞ்ச பட்டினியால வாழ போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த சாவு மரண பயத்தை ஏற்படுத்தவே இந்த திட்டம் மறுபடியும் கைவிடப்படுது. இந்த பெரியாறு ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி மேற்கு நோக்கி ஓடி அரபிக்கடல்ல யாருக்குமே பயன்படாம கலக்குது. இந்த ஆற்ற கிழக்கு பக்கமா திருப்புறது மூலமா தென் மாவட்டங்களே பயனடையுதுன்னா அதிக செலவு செஞ்சாவது இந்த ஆற கிழக்கு பக்கமா திருப்ப மறுபடியும் ஆங்கிலேய அரசால கிபி 1867 மேஜர் ரைவ்ஸ்ங்கிறவரால இந்த திட்டம் மறுபரிசீலனை செய்யப்படுது. ஆனா இந்த திட்டத்தோட செலவு ரூபாய் 17.50 லட்சங்கிறதால ஆங்கிலேய அரசு குழப்பத்துல இருந்துச்சு. ஒரு நல்ல காரியம் ஆகணும்னா யாரும் முன்வர மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு விஷயத்தை கெடுக்கணும்னா எல்லாரும் முன்னாடி நிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அங்கேயும் ஒரு வில்லன் உருவாகிறாரு. இந்த திட்டத்துக்கு தலைமை பொறியாளரா இருந்த வாக்கருங்கிறவரு இந்த திட்டம் வேஸ்ட்னு அறிக்கை கொடுக்கவே ஆங்கில அரசு இந்த திட்டத்துக்கு முடிவு கட்டிடுச்சு. கிபி 1876 சென்னை மாகாணம், அதாவது தென் மாவட்டங்களான மதுரை ஜில்லா ராமநாதபுரம் ஜில்லா கடுமையான பஞ்சத்தை சந்திச்ச காலகட்டம்னே சொல்லலாம். இந்த காலகட்டம்தான் இந்த பகுதி மக்கள் சோமாலிய மக்கள் போல காட்சியளித்த நேரம். மக்கள் தன்னோட உயிரை காப்பாத்திக்கவே சிரமப்பட்டு இருந்திருக்காங்கன்னு இன்னைக்கும் பல வரலாற்று ஆவணங்கள் மூலமா நம்மால தெரிஞ்சுக்க முடியும். இதே நிலைமை நீடிச்சதுன்னா இந்தியாவில குமரி கண்டம்னு ஒண்ணு அழிஞ்சு போன மாதிரி தென் மாவட்டங்களே இல்லாம போயிருக்கும். இந்த நிலைமைய சரிக்கட்ட ஒரே வழி அணைய கட்டுறதுதான் ஆங்கிலேய அரசு முடிவுக்கு வருது. ஒரு வழியா அணைய கட்டுற பொறுப்பு மேஜர் ஜான் பெனிகுயிக் கிட்ட ஒப்படைக்கப்படுது. கிபி 1884 பெனிகுயிக்கால சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை
செலவு கணக்கு ஆங்கிலேய அரசால ஏற்கப்பட்டு அணை கட்ட அனுமதி கிடைக்குது. இந்த திட்டத்தின்படி பெரியாற்றோட அடிப்பகுதியில இருந்து 155 அடி உயரமும் 18 அடி ஆழமும் அணையோட மேல் பகுதியில 4 அடி அகலமும் 5 அடி உயரத்துல கைப்பிடி சுவர் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அணைய கட்ட துவங்குறாங்க. கிபி 1887 செப்டம்பர் மாதத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டுமான பணி பிரிட்டிஷ் ராணுவத்தோட துணையால வேலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த அணை கட்டுற பகுதி முழுவதுமே அடர்ந்த காட்டுப்பகுதியா இருந்ததால இங்க இருக்கிற தொழில்நுட்பத்தை தாண்டி அதிக அளவுல இயந்திரங்களை பயன்படுத்தி அணைய கட்ட ஆயத்தமாகிறாரு பெனி குயிக். அடர்ந்த காடு, விஷப்பூச்சிகள், காட்டு மிருகங்கள், கடுமையான மழை, திடீர்னு உருவாகிற காட்டாற்று வெள்ளம்னு இதையெல்லாம் பொருட்படுத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமா கட்டப்பட்ட அணை பாதி நிறைவடைஞ்ச நிலையில தொடர்ந்து பெய்த மழையால ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் அணைய அடிச்சிட்டு போயிடுது. அந்த காலகட்டங்கள்லயே அதிக அளவு பணத்தால உருவான இந்த கட்டுமான பணிய திரும்பவும் மேற்கொள்ள நிதி இல்லாததால இந்த திட்டத்தை கைவிட்டுட ஆங்கிலேய அரசு பெனி குயிக்கு ஆணையிடுது. தன் கண் முன்னால இந்த மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து சகிக்க முடியாத பெனி குயிக் ஆங்கிலேய அரசும் கைவிட்ட நிலையில அணை கட்டுறத பாதியிலேயே விட்டுட்டு போறத போல வறுமையில வாடுற மக்களையும் விட்டுட்டு போக மனசில்லாம இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சாரு. தாம் பிறந்த நாடான இங்கிலாந்துக்கு போறாரு பெனி குயிக். இயல்பாவே ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து செல்வ செழிப்போட வாழ்ந்த பெனி குயிக் இந்த மக்களுக்காக தன்னோட குடும்ப சொத்துக்களை எல்லாம் வித்து அதுல கிடைக்கிற பணத்தால இந்த அணைய கட்ட திட்டமிடுறாரு. கிபி 1893 காலகட்டத்துல இந்த அணை கட்ட மதிப்பு ரூபாய் 75 லட்சத்தை தாண்டி இருந்துச்சு. இதுக்காக தன் சொத்து எல்லாத்தையும் வித்த பிறகும் பணம் பத்தல. இன்னும் பணம் தேவைப்பட்டுச்சு. தான் இருந்த வீடு, வீட்டில் தான் பயன்படுத்தின விலை உயர்ந்த கட்டில் மெத்தை முதற்கொண்டு வித்து அணைய கட்ட தேவையான பணத்தை தயார் செஞ்சிருக்காரு பெனி குயிக். தன்னோட வசதி படைச்ச குடும்பம் வாழக்கூட வீடு இல்லாம கஷ்டப்பட்ட சமயத்துல ஆங்கிலேய அரசால ஒதுக்கப்பட்ட தொகுப்பு வீட்டில் தானும் தான் குடும்பமும் காலத்தை கழிச்ச நாட்களை மறக்க முடியாதுன்னு பெனி குயிக் தன்னோட டைரியில எழுதினது. இன்னைக்கும் அவர் ஒரு கடவுளா வாழ்ந்துட்டு இருக்கிறது மூலமா நாமளும் அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. இங்கிலாந்துல இருந்து தான் சொத்தை வித்து அணை கட்ட வந்த பெனி குயிக் கிபி 1893 முல்லை பெரியாறு அணைய 60 அடி உயரத்துல முதல் கட்டமா கட்டி முடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்து பண தட்டுப்பாட்டுனால அங்கிருக்கிற மக்களோட உதவியால அணைய 155 அடி உயரத்துக்கு கிபி 1895 ஒரு வழியா கட்டி முடிக்கிறாரு பெனி குயிக். இப்படி பல பேரோட உழைப்பால பெனி குயிக்கோட தியாகத்தால உருவானதுதான் இந்த முல்லை பெரியாறு அணை. அப்போதைய சென்னை மாகாண ஆளுநரா இருந்த வெண்லாக் பிரபுவால அணை திறக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதி மக்கள் பயனடைய இந்த அணை ஆதாரமா விளங்கிட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த டேம் கட்ட அஸ்திவாரம் போட்ட காலகட்டம் 1886 திருவிதாங்கூர் மன்னருக்கும் இந்தியாவுக்காக பிரித்தானிய அரசால நியமிக்கப்பட்ட செயலாளருக்கும் இடையே இந்த அணைக்கான குத்தகை 999 ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த அணையோட 155 அடி நீர்த்தேக்கத்துக்கு 8000 ஏக்கர் நிலப்பரப்பும் அணை கட்ட இடமான 100 ஏக்கர் பரப்பளவு நிலமும் தமிழக மாநிலத்திற்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிலத்துக்கு வரியா ஏக்கர் 1 வருஷத்துக்கு 5 ரூபாய் வீதம் 40,000 ரூபாய் பணத்தை பிரித்தானிய அரசுக்கு வரியா கட்டியிருக்காங்க. இந்த வரி குத்தகை இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பல்வேறு மாற்றத்தோட இன்னைக்கும் தமிழக அரசு நிலவரி பணமா 2.5 லட்சமும் இந்த முல்லை பெரியாறு நீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுற மின்சாரத்துக்கு ஆண்டுக்கு 7.5 லட்சமும் கேரள அரசுக்கு வரி செலுத்திட்டு வர்றோம். இன்னைக்கு யார் யாரோ இந்த அணையும் இந்த நீரும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த காலகட்டங்கள்ல முறையா போடப்பட்ட ஒப்பந்தம் 999 நம் தமிழகத்துக்கு தான் சொந்தங்கிற உறுதி சரியா இருந்ததால நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளும் பல 100 வருஷங்களுக்கு பிறகும் இவரோட பேரை சொல்லும். கர்னல் ஜான் பெனி குயிக் இன்னைக்கும் தேனி மாவட்டத்து மக்கள் வீட்டுல
கடவுள் போட்டோவோட வச்சு வழிபடுற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவரோட உயர்ந்த எண்ணத்தினால தான் சொல்லணும். இந்த டேம் இருக்காது உடைய போகுதுன்னு பல வதந்தி நம்மள தொடர்ந்து வந்தாலும் பென்னி குயிக்கோட உழைப்பும் அவரால் நமக்கு கிடைச்ச இந்த முல்லை பெரியாறு அணையும் என்னைக்குமே அழியாதுங்கிறது தான் உண்மை. இந்த அணை இருந்தாலும் இல்லாட்டியும் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீருங்கிற வாசகம் இன்னைக்கும் இந்த மாவட்ட மக்களோட தாரக மந்திரமா சொல்லப்படுறதுதான் நிதர்சனமான உண்மை.